வணக்க மக்களே, கூகுள் பே பயன்படுத்துவோருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய உண்மையான அறிவிப்பை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவில் மிகவும் பிரபலமான ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி அப்ளிகேஷனை சொல்லலாம். ஆல்ரெடி ஃபோன்பே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபோன்பே வந்து பார்த்தீங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ஈஸி, அதாவது மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ இல்லை எதற்கு பண்ணாலும் கூடுதல் கட்டணம் அப்படின்னு சொல்லி கூடுதல் கட்டணம் வசூலிச்சுட்டு இருக்கு. ஆனா இப்போ அதாவது ஒரு ரூபாயிலிருந்து அதிகப்படியாக ஒரு நாளைக்கு 100,000 ரூபாய் வரைக்குமே வந்து நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலம் பணமானது பண்ணிக்கலாம். இப்படி ஆன்லைன் பண பரிவர்த்தனை வந்ததுக்கு அப்புறம் வங்கி வாடிக்கையாளருக்கு ரொம்பவும் சுலபமாக போச்சு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு தகவல் தான். இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் பணப்பரிவர்த்தனை மூலமாக ஏகப்பட்ட மோசடிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஆதார் கார்டை வச்சுதான் மோசடி நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் கிடையவே கிடையாது. இந்த கூகுள் பே, ஃபோன்பே போன்ற ஆன்லைன் செயல்கள் மூலமாக ஏகப்பட்ட மோசடிகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து சலான் மூலமா ஃபுல் பண்ணி ஒரு நபருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா ஒருவேளை தப்பா போச்சு அப்படின்னா கூட வங்கி உள்ளீட வச்சு அந்த பணத்தை முடக்கி மறுபடியும் எடுத்துடலாம். ஆனால் கூகுள் பேல ஒரு நபருக்கு நீங்க பணத்தை மாத்தி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போனது போனதுதான், திருப்பி அந்த பணத்தை எடுப்பது மிகவும் ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட அலைஞ்சு எடுக்கணும், அது வந்து ஒரு சில நேரங்களில் கைக்கு வராமலும் போயிடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூகுள் பே நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அது பொதுமக்களுக்கு மிகவும் ஒரு அதிர்ச்சியான தகவலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகின் மிக பிரபலமான ஆன்லைன் பணப்பரிவர்த்தனை செயலில் ஒன்றான ஜிபே தனது பயனாளர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் புதிய அறிவிப்பில் டிடிஹெச், இபி, மொபைல், கேஸ் போன்ற ரீசார்ஜ்களுக்கு இனிமேல் 100 ரூபாய் வரைக்கும் இலவச கட்டணம் நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். அதாவது வந்து 100 ரூபாய்க்கு வரைக்குமே ஈஸி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான கட்டணங்களும் நீங்கள் செலுத்த தேவை கிடையாது. 100 ரூபாய்க்கு மேலே, அதாவது 101 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஈஸி பண்ணுற ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சேவை கட்டணமாக 2 ரூபாயும், அதே போல் 201 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு சேவை கட்டணம் 3 ரூபாயாகும். 101 ரூபாய்க்கு மேல் நீங்கள் வந்து ஒருவேளை ஏதாவது ரீசார்�் எதுவும் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு 3 ரூபாயாக அதிகப்படியாக கட்டணமானது வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நண்பா. இப்போ நீங்கள் 199 ரூபாய்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா 201 ரூபாயாக அவங்க வங்கி கணக்கிலிருந்து எடுக்கப்படும், 2 ரூபாய் சேவை கட்டணமாக எடுக்கப்படும். அதே போல தான் இப்போ 290 ரூபாய்க்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 3 ரூபாய் சார்ஜாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபோன்பே வந்து ஆல்ரெடி நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க, அப்படித்தான் ஃபோன்பேல பயன்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. இப்போ வந்து கூகுள் பே அடுத்த திட்டத்தை கொண்டு வர போகிறோம், அது மிக விரைவிலே கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா அனைவரின் கையிலுமே ஸ்மார்ட் போன் இருக்கு, அந்த ஸ்மார்ட் போன் மூலமாக அனைவருமே, அதாவது 70% நபர்கள் கண்டிப்பாக ஃபோன்பே, கூகுள் பே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.